ஒவ்வொரு மனிதனும் விந்து ஆற்றலை சேமிக்கும் பொழுதுதான் அவனுக்கு விண் உலகத்தின் ரகசியமே புரியும். ஒவ்வொரு மனிதனும் விந்தை தக்க வைப்பதன் மூலம் உடல் மற்றும் முகத்தினை பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள முடியும். மனிதனின் ஞான சக்தியின் திறவுகோலே விந்துவில்தான் உள்ளது. சில போலி மருத்துவர்களும் சில விபச்சார ஊடகங்களும் இணைந்து விந்து என்பது எச்சில் போன்றது, அதை இழப்பதால் ஒன்றும் கெடுதி இல்லை, இறக்கின்ற கிணறுதான் சுரக்கும், கைப்பழக்கம் தவறில்லை என்று பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். ஆண்மை குறைபாடா? இழந்த ஆண்மையை மீண்டும் பெற வேண்டுமா என்று கூறி 20,000, 50,000 என லேகியத்தை விற்கும் ஒரு கூட்டம் சுற்றுகின்றது. அது பணம் பறிக்கும் கூட்டம். அவர்களிடமும் ஏமாற வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் நம் உணவு பழக்கத்தின் மூலம் இழந்த ஆண்மையை சரி செய்ய முடியும். இந்த பூமி, அந்த சூரியன், மனிதனின் உடல், மனிதனின் உயிர் எல்லாமே வியப்பூட்டும் வகையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதன் உடலிலும் பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என 10 வாயுக்கள் உள்ளன. உடலை தோற்றுவித்து அதற்குள் உயிரையும் தோற்றுவித்து அந்த உடலில் 9 வாசல்களையும் வைத்து சிரசில் 1000 இதழ் தாமரைகளை அமைத்து அங்கே ஒரு ஜோதியையும் ஏற்றி வைத்துள்ளான் இறைவன் என திருமூலர் கூறுகிறார். நரம்புகள் யாவும் எலும்பு போர்வையின் இடுக்குகள் வழியாகத்தான் உடல் முழுதும் பரவுகின்றன. அந்த நரம்புகளே தசைகளை இயக்குகின்றன. சித்தர்கள் இந்த உடம்பை 72,000 நாடிகள் இயக்குவதாக கூறுகின்றனர். தலை உச்சியில் 7,000, காதுகளில் 3,000, கண்களில் 4,000, மூக்கில் 3,330, கன்னத்தில் 5,000, பிடரிக்கு கீழே தோல் வரை 6,000, கழுத்தில் 1,000, கையில் 3,000, தோளுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே மார்பகத்தில் 9,016, பிடரியின் கீழ் 8,000, விலாவில் 3,000, இடுப்பு அடிவேறு சிறுநீர் வழிகளில் 7,000, மூலத்தில் 3,000, இணைப்புகளில் 2,000, பாதங்களில் 1,500, மற்ற இடங்களில் 7,154, மொத்தம் 72,000 நரம்புகள் உடலிலே செல்கிறது. ஒரு மனிதன் பிறக்கும்போது 270 எலும்புகளுடன் பிறக்கிறான். அவன் வயது முதிர்ந்து சில காலம் கழித்து அது 206 குறைகிறது. உடலின் எல்லா பாகங்களையும் உரிய நேரத்தில் சரியான முறையில் வேலை செய்ய வைப்பது நரம்பு மண்டலமாகும். மூளையும் தண்டுவடமும் நரம்பு மண்டலத்தில் 2 முக்கியமான பிரிவுகளாகும். இவ்வாறாக உடலில் 72,000 நாடி நரம்புகளும் 270 எலும்புகளும் பல 100 தசைகளையும் கொண்ட இந்த உடலை இயக்குவதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது. நாம் உண்ணும் உணவிலிருந்து உருவாகும் சக்தியானது உயிரணுக்கள் அல்லது விந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விந்தணுக்கள் உடலில் உள்ள அனைத்து செல்களையும் புதுப்பிக்கும் வேலையை செய்கிறது. ஒவ்வொரு வயது வந்த மனிதனின் விந்தணுக்களும் சரியான அளவில் இருந்தால் மட்டுமே சதை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, ரோம வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, தோல் பொலிவு, புதிதாய் உயிரணுக்கள் உற்பத்தி செய்வது, உடல் உறுப்புகளுக்கு சக்தி தருவது போன்ற பணிகள் சிறப்பாக நடைபெறும். விந்தணுக்களில் உள்ள சிங்க் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் துத்தநாகம், கால்சியம் மற்றும் இதர கனிமங்களும் தசைகள் மற்றும் நரம்புகளின் செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஒவ்வொரு மனிதனும் விந்தை தக்க வைப்பதன் மூலம் உடல் மற்றும் முகத்தினை பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள முடியும். மனிதனின் ஞான சக்தியின் திறவுகோலே விந்துவில்தான் உள்ளது. ஒவ்வொரு மனிதனும் விந்து ஆற்றலை சேமிக்கும் பொழுதுதான் அவனுக்கு விண் உலகத்தின் ரகசியமே புரியும். விந்து சக்தியே ஒரு ஆண்மகனுடைய உண்மையான சொத்து. திருமணம் ஆகாதவர்கள் முதலில் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் பிரம்மச்சரத்தை அனுசரித்து பழக்கமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்பொழுது மனதில் புது உற்சாகமும் உடலில் புது பொலிவும் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் உருவாவதை நம்மால் உணர முடியும். பிரம்மச்சாரியத்தை கல்யாணம் ஆகாதவர்கள்தான் அனுசரிக்க வேண்டும் என்பதில்லை. கல்யாணம் ஆனவர்களும் கூட 20 நாள், 40 நாள், 3 மாதங்கள் என அனுசரித்து பழக்கி பார்க்கலாம். அவர் அவரின் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முயற்சிகள் செய்து பார்க்கலாம். இந்த விந்தணுக்கள் அல்லது உயிரணுக்களை நாம் அதிகமாக செலவிடும் பொழுது நமக்கு உடல் அசதி, கை கால் வலி, பல் சொத்தை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், பசியின்மை, தூக்கமின்மை, உடல் இழைப்பு, மனக்குழப்பம் ஆகிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சில போலி மருத்துவர்களும் சில விபச்சார ஊடகங்களும் இணைந்து
விந்து என்பது எச்சில் போன்றது. அதை இழப்பதால் ஒன்றும் கெடுதி இல்லை. இறக்கின்ற கிணறுதான் சுரக்கும். கைப்பழக்கம் தவறில்லை என்று பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இப்படி இவர்கள் பிரச்சாரம் செய்யும் இதே வேளையில் ஒரு பக்கம் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அதிக அளவில் தொடங்கப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த மருத்துவ மாஃபியாக்களின் அடியாட்களாக இந்த போலி மருத்துவர்களும் சில ஊடகங்களும் செயல்படுவதை நாம் கவனித்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதிக மகத்துவம் கொண்ட அந்த விந்தணுக்களை நம் உடல் கட்டுப்பாட்டாலும் மனக்கட்டுப்பாட்டாலும் நாம் சேமிக்க முடியும். அதே வேளையில் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விந்தை நாம் வீணெடுத்துவிட்டோமே என்று எண்ணி யாரும் கலங்க வேண்டியதில்லை. சரியான உணவு பழக்கத்தாலும் உடற்பயிற்சியாலும் மனப்பயிற்சியாலும் இழந்த சக்தியினை மீண்டும் பெற முடியும். ஆண்மை குறைபாடா, இழந்த ஆண்மையை மீண்டும் பெற வேண்டுமா என்று கூறி 20,000, 50,000 என லேகியத்தை விற்கும் ஒரு கூட்டம் சுற்றுகின்றது. அது பணம் பறிக்கும் கூட்டம். அவர்களிடமும் ஏமாற வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் நம் உணவு பழக்கத்தின் மூலம் இழந்த ஆண்மையை சரி செய்ய முடியும். அத்திப்பழம், இழந்த பழம், செவ்வாழை, ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, தர்பூசணி ஆகிய பழ வகைகளும், பாதாம், முந்திரி, உலர் திராட்சை, நிலக்கடலை, பூண்டு ஆகிய பருப்பு வகைகளும், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை ஆகிய கீரை வகைகளும் விந்தணுக்களை அதிகரிக்க செய்யும் உணவுப் பொருட்களாகும். பசித்த பின் சத்தான ரசாயனம் இல்லாத இயற்கை உணவுகளை சீராக உண்டு வந்தால் உடல் வலிமையும் சக்தி வாய்ந்த நல்ல விந்தும் உற்பத்தியாகும். நமது முன்னோர்கள் விந்து கெட்டித்தன்மை பெற வில்வம், சோத்துக்கற்றாழை, நெய், வெண்ணெய், மோர், தண்ணீரில் ஊறிய பழம் சாதம் ஆகிய உணவுப் பொருட்களை பயன்படுத்தி வந்துள்ளனர். மாதம் இருமுறை உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என்று நமது சித்த மருத்துவமும் சொல்கிறது. விந்தை தக்க வைப்பதன் மூலம் உடல் மற்றும் முகத்தினை பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள முடியும். மனிதனின் ஞான சக்தியின் திறவுகோலே விந்துதான். இந்த பிரபஞ்சங்களின் இயக்கம் அனைத்தையும் விந்து சக்தியின் மூலமாக ஒருவன் உணர முடியும். விந்து சக்தியே ஒரு ஆண்மகனுடைய உண்மையான சொத்து. ஒவ்வொரு மனிதனும் விந்தை தக்க வைப்பதன் மூலம் உடல் மற்றும் முகத்தினை பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள முடியும். மனிதனின் ஞான சக்தியின் திறவுகோலே விந்துவில் தான் உள்ளது. மனதில் புது உற்சாகமும் உடலில் புது பொலிவும் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் உருவாவதை நம்மால் உணர முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மோட்டிவேஷன் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.